அதாவது நான் நேற்றே சொன்னேன், கருப்பு சட்டை போட்டுட்டு வருவாங்க, கிழிஞ்சட் சட்டை போட்டு வருவாங்க, வெளிநடப்பு செய்வாங்க. வெளிநடப்பு செய்யாமல் ஒரு சட்டமன்றத்தை திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்ததே இல்லை. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு முதல்வர் ஒரு அறிக்கை தாக்கல் செய்கிறார், இதில் சில திருத்தங்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். ஆனால் தான் நினைக்கிறபடி தான் எல்லா சட்டமன்றத்தில் நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஸ்டாலின் செயல்படுகிறார் என்பது மட்டும் இல்லை, இன்னைக்கு முதலமைச்சர் பதவி இறங்குற வரைக்கும் நாங்கள் சட்டமன்றத்திற்குள்ளேயே போக மாட்டோம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. நான் கேட்குறேன், மக்களோட பிரச்சனை எவ்வளவோ இன்னும் விவாதிக்க வேண்டி இருக்கிறது. ஸ்டெர்லைட்டில் ஒரு பிரச்சனை வந்தது, நிச்சயமாக 13 பேர் கொல்லப்பட்டது மிகவும் மனவேதனை அளிக்கிறது. இது எந்த விதத்திலும் யாராலும் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. அதற்காக உடனே இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தால் துவங்கப்பட்ட ஸ்டெர்லைட் இன்று மூடப்பட்டிருக்கிறது. அதற்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது, சீல் வைக்கப்பட்டிருக்கிறது, நிலம் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. ஆக தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் அனுமதி கொடுத்து 26 வருடங்களுக்கு மேலே அந்த நிறுவனம் நடந்து வருகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் இன்று மூடப்படுகிறது என்றால் உடனே அதில் உள்ள பாதகங்கள் வரலை, அது தோல்வியாதியாக இருக்கட்டும், கேன்சராக இருக்கட்டும், இவர்கள் ஆரம்பித்த காலத்திலிருந்து அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதற்கு ஸ்டாலின் முதல்ல அனுமதி கொடுத்ததுக்கு மன்னிப்பு கேட்கணும். தனது குற்றத்தை மறைப்பதற்கு இன்று எல்லா நாடகத்தையும் அவர் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஆக மக்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லை என்பதை ஸ்டாலின் மறுபடியும் பதிவு செய்திருக்கிறார் என்பதுதான் எனது கருத்து. அதாவது அதற்கு எந்த கோரிக்கைக்காக அந்த சம்பவம் நடந்ததோ அந்த கோரிக்கை என்று நிறைவேற்றப்பட்டு விட்டது. பின்பு மறுபடியும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும்பொழுது தூத்துக்குடி அமைதிக்கு வந்துடவே கூடாது என்ற எண்ணத்தோடு பேசுகிற மாதிரியும், ஸ்டாலின் போன்றவர்கள் அமைதியான சூழ்நிலைக்கு தமிழகம் வந்துவிடவே கூடாது என்ற போல அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். அதனால தான் சொல்கிறேன், ஒரு போராட்டம் நடந்தது, அதில் உயிரிழப்புகள் மிக மிக துரதிருஷ்டவசமானது, கண்டிக்கத்தக்கது. இன்னைக்கு கவர்னர் கூட போய் பார்த்துருக்கிறார்கள், அவர்களுக்கு மிக ஆறுதலை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு என்ன தீர்வோ அந்த தீர்வை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கும் பொழுது மறுபடியும் நான் வந்து அந்த தீர்வை நோக்கி தமிழகம் செல்லவே கூடாது என்ற நோக்கத்தில் ஸ்டாலின் செயல்படுவதாகத்தான் நான் கருதுகிறேன். இல்லை, 99 நாள் மட்டும், நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்டாலின் எப்போ இதற்கு அனுமதி கொடுத்தார், 1996 இருந்து ஆர்ப்பாட்டம் நடக்குது, போராட்டம் நடக்குது, பெண்கள் போராடி இருக்கிறாங்க, மீனவர்கள் போராடி இருக்கிறாங்க. அந்த ஸ்டெர்லைட்டுக்கு கொண்டு வந்த பொருட்களை கொண்டு வந்தது மீனவர்கள் நடுக்கடலில் திருப்பி அனுப்பினாங்க. 99 நாள் போராட்டம்னு சொல்லாதுங்க, 96 இத்தனை ஆண்டுகள் போராட்டம், 22 ஆண்டுகள் போராட்டம். இதுக்கு தான் ஸ்டாலின் பதில் சொல்லணும், 99 நாட்கள் போராட்டம் இல்லை. ஆக நான் மறுபடியும் சொல்கிறது, தங்கள் சுயநலத்திற்காக இவர்கள் அனுமதி கொடுத்து விட்டு பல முறை விதிமீறல்களை அந்த ஸ்டெர்லைட் ஆலயம் நடத்தியது. அந்த நேரத்துலலாம் திமுக ஆட்சியில் இருந்தது. அதனால தான் சொல்கிறேன், அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் இதே பிரச்சனை, இதே ஸ்டெர்லைட், இதே பக்க விளைவுகள், இதே பிரச்சனை, இதே போராட்டம், இதே மக்கள் கொந்தளிப்பு எல்லாம் இருந்தது. அப்போது அதற்கும் ஸ்டாலின் பதில் சொல்லட்டும். இன்னைக்கு அரசாங்கம் ஒரு முடிவெடுத்திருக்கிறது, அந்த முடிவில் ஸ்டெர்லைட் மூடப்பட்டு இருக்கிறது. அதற்கு பின்பு எல்லோரும் வரவேற்று இருக்கிறார்கள், மக்களும் இன்னைக்கு அமைதி திரும்போம் என்று நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். இனிமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம், அங்கே வேலை செய்திருந்த மக்களுக்கு என்ன உதவி செய்யலாம், இதுவரை பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த பாதிப்பிலிருந்து மீண்டெடுப்பதற்கு என்ன செய்யலாம், இப்படித்தான் சிந்திக்க வேண்டுமே தவிர மறுபடியும் தனது சுய லாபத்திற்காக சுய அரசியலுக்காக சிந்திக்கிறார் என்பதுதான் எனது கருத்து. அது நான் இதுக்கு பதில் சொல்லிட்டேன், இந்த சம்பவத்துக்கு பதில் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இல்லை, ஏற்கனவே அதற்கு ராஜேந்திரன் அவர்கள் சிபிசிஐடி விசாரணைக்கு ஏற்பாடு செய்து விட்டார். மறுபடியும் நிச்சயமா தப்பு தான். ஆனால் இன்னொன்னே நான் சொல்றேன், சமூக விரோதிகள் மக்களை திசை திருப்பினார்கள் என்ற கருத்து அங்கே இருக்கு.
மக்களின் போராட்டத்தை முழுவதுமாக பாஜக மதிக்கிறது. ஆனால் சமூக விரோதிகளின் கூடமாக தமிழகம் மாறிவிடக்கூடாது என்பதிலும் பாஜகவிற்கு அக்கறை இருக்கிறது. இன்னைக்கு வேல்முருகன் போன்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பொய் வழக்குன்னு சொல்றாங்க. எப்படி பொய் வழக்கு? கண்ணுக்கு நேரம் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சாங்க. கண்ணுக்கு நேரம் அவர்கள் எதிர்த்து ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால சமூக விரோதிகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் மக்களுக்கு எதிராக எதுவும் இருந்தாலும் நான் கேட்கிறேன், மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் தனது கருத்தை பதிவு செய்து தமிழகத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதை நாங்கள் கண்காணிக்கிறோம்னு சொல்லியாச்சு. மரியாதைக்குரிய ஹர்ஷவர்தன் அவர்கள் தானே முன்வந்து இந்த தொழிற்சாலையில் என்ன சுற்றுச்சூழல் பாதிப்பு இருந்தாலும் அதை நாங்கள் பரிசீலிப்போம்னு சொல்லியாச்சு. ஆக மத்திய அரசு, இதற்கு முந்தைய மத்திய அரசு, இலங்கையில் லட்சக்கணக்கான தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்படும் பொழுது காங்கிரஸ் அரசு இப்படி முன்வரலையே எதுக்கும்? அதனால பாஜக தமிழக மக்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறது. அதாவது சுடுறதுக்கு மோடி காரணமா? இதை போல ஒரு அப்பட்டமான பொய் உலகத்திலே கிடையாது. அப்போ மூடுறதுக்கு மோடி காரணம் இல்லையா? அப்போ கெட்டது நடந்தாலும் மோடி, நல்லது நடந்தால் மோடி கிடையாது. அதனால இதிலே பொறுத்த மட்டில் மரியாதைக்குரிய அமித்ஷா பதிவு செய்திருக்கிறார், மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது, உயிரிழப்புகள் நடந்திருக்க கூடாது, மக்களின் கோரிக்கை நியாயமான கோரிக்கை, பரிசீலிக்கப்பட வேண்டும். அதனால என்னென்ன பாதிப்புகள் இதுவரைக்கும் வந்திருக்குதோ இதையெல்லாம் கண்டுபிடித்து அந்த மக்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து அரசாங்கம் அவர்களை மீண்டெடுக்க செய்ய வேண்டும். அதற்கு எல்லோரும் உதவி செய்தால் பரவாயில்ல. என்னை பொறுத்த மட்டில் தமிழகத்தில் உள்ள சில அரசியல்வாதிகள் எந்த விதத்தில் இப்போ என்னென்னு தேட போகிறாங்க? இப்போ ஸ்டெர்லைட் மூடியாச்சு, காவிரி ஆணையம் வந்தாச்சு, ஸ்டெர்லைட் மூடியாச்சு, இனிமேல் தேடிக்கிட்டே இருப்பாங்க. எங்கே இனிமேல் பிரச்சனை நடக்குது? ஹைட்ரோ கார்பன் சொல்லியாச்சு மக்களுக்கு வேண்டாம்னா கிடையாதுன்னு, இனிமேல் தேடிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து நாளைக்கு ஒரு பிரச்சனைனா தமிழகத்தில் உள்ள அத்தனை வளர்ச்சி திட்டங்களையும் கிடப்பில் போட்டுட்டு எல்லாரும் அங்கே போயிடுவாங்க. முத வைகோ பவர் சமூக விரோதிகளின் அடைக்கலமாக வைகோ என்று திகழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் நேரடியாக குற்றம் சாட்டுறேன். அதனால தமிழக மக்களுக்கு நான் வைக்கும் கோரிக்கை, உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததென்றால் நேரடியாக அரசாங்கங்கள் கவனிக்கும், அதில் எந்த விதத்திலும் மாற்று கருத்து இல்லை. ஆக்கப்பூர்வமான தமிழகத்திற்கு வாருங்கள். இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா தமிழகத்தில் எந்த வேலை வாய்ப்பு இருக்காது, எந்த தொழிற்சாலையும் வராது, தமிழகம் பின்தங்கிய மாநிலமாக போய்விடும். தமிழக மக்களுக்கு நான் வைக்கும் கோரிக்கை, எதிர்கட்சிகள் உங்களை குழப்ப பார்க்கிறார்கள், ஆக்கப்பூர்வமான தமிழகமாக தமிழகம் செயல்படட்டும். திருச்சியில் போலீசாரால் எட்டி வைத்த கர்ப்பிணி பெண் மரணம். ஐயோ. சென்னையில் கல்லூரி வாசலில் வைத்து பட்டாப்பாளையில் ஒரு பெண் வெட்டி கொலை. ஏன்னா ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா, அதுல எது உண்மையே தெரியலையே. நீ நம்ம தண்டோரா சேனல் பாத்திருக்கியா இல்லையா? பார்த்தது இல்ல. அதுல ஒவ்வொன்றையும் டீட்டெயிலா சொல்லிருப்பாங்க, போய் பாரு. நீங்களும் ஒரு சம்பவத்தோட ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க தண்டோரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.